அம்பிகை அருளும் தீட்சைகள், அம்பாள்தான் ஞானம், சச்சித் ஆனந்தம் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அதில் சித் என்கிற பேரறிவான ஞானம் அம்பிகைதான். சைத்தன்ய ரூபிணி என்பார்கள், சித்தேக ரச ரூபிணி என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. காலஹஸ்தியில் ஞானாம்பாள் என்றே அவள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அம்பாள்தான் குரு ரூபத்தில் வருபவள் என்று பெரியவர்கள் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறார்கள். காளிதாசன் நவரத்ன மாளிகாவில் தேசிக ரூபேன தர்ஷிதாபியுதயாம் என்கிறார். அம்பாள் தன்னுடைய காருண்ய விலாசத்தை குரு ஸ்வரூபமாக வந்தே காட்டுகிறவள் என்று அர்த்தம். தேசிக என்பதும் குரு ஆச்சாரிய என்பவை போல நம்மை நல்ல வழிக்கு நடத்தி கொண்டு போகிறவரை குறிக்கும் இன்னொரு வார்த்தை. வைஷ்ணவர்களில் வடகலை சம்பிரதாயத்துக்கு மூல புருஷரை வேதாந்த தேசிகர் என்றே சொல்கிறோம். அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேசிகர் என்று இர் போடாமல் தேசிகன் என்று இன் போட்டே சொல்வார்கள். ரொம்பவும் மரியாதை முற்றி அன்பு மேலுகிட் மேலிடுகிற போது ஏகவச்சனம்தான் வந்துவிடும். பகவானையே நீ என்றுதான் சொல்கிறோம், நீங்கள் என்பதில்லை. அப்படி தேசிகரை தேசிகன் என்றே அவரை அனுசரிப்பவர்கள் பிரேமையினால் சொல்வார்கள். நம் பகவத்பாதாலை அவர் காலத்திலேயே அவருடைய நேர் சிஷ்யரான தோடகாச்சாரியா ஸ்தோத்தரித்த போது சங்கர தேசிகமே சரணம் என்றே ஒவ்வொரு அடியிலும் முடித்திருக்கிறார். அம்பாள் தேசிக ரூபத்தில் வந்து ஞானம் தருவதாக சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை ஆகியவற்றில் ஒவ்வொன்றையும் அவள் ஒவ்வொரு ரூபத்தில் செய்வதாக சொல்வார்கள். இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும். ஸ்பர்ச தீட்சைக்கு குக்குட தீட்சை என்று இன்னொரு பெயர், கோழி தீட்சை என்று அர்த்தம். நயன தீட்சைக்கு மத்ய தீட்சை, மீன் தீட்சை என்றும் பெயர். மானச தீட்சைக்கு கமட தீட்சை என்று பெயர். கமடம் என்றால் ஆமை. கோழி, மீன், ஆமை என்று தீட்சைகளை சொல்வது வேடிக்கையா இருக்கிறது. ஆனால் வேடிக்கைக்குள்ளே தத்வார்த்தம் நிரம்ப இருக்கிறது. ஒரு தீட்சையானது நிஜமான சக்தி வாய்ந்ததாக இருந்தால் சிஷ்யனுக்கு இதுவரை இருந்த அசட்டு வாழ்க்கை அதோடு முடிந்து அவன் பாரமார்த்திகமாக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்து விடுவான். அதாவது அது உசந்ததாக புனர் ஜன்மா எடுக்கிற மாதிரியாகும். காயத்ரி தீட்சை ஆனவுடன் இப்படித்தான் ஒருவன் பிராமணனாக இரண்டாம் ஜென்மா எடுக்கிறான் என்ற அர்த்தத்தில் அவனுக்கு த்விஜன் என்றும் இருபிறப்பாளன் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி தீட்சைக்கு முன்னாலே ஒரு ஜென்மா, அப்புறம் முற்றிலும் வேறான இன்னொரு ஜென்மா என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை என்கிற அபிப்பிராயத்தில் இன்னொரு விதமாகவும் சொல்கிறதுண்டு. இதன்படி இப்போது ஒருத்தன் எடுத்திருக்கிற ஜென்மாவிலே அவன் அசட்டு அஞ்ஞான சிதியில் இருந்தாலும் இப்போதும் கூட உள்ளுக்குள்ளே பிரம்மத்தோடு பேதமில்லாத ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். ஆனால் இப்போது இது இவனுக்கு தெரியாமல் ஒரு கருவை அது முட்டையாயிருக்கும்போது ஓடு மறைக்கிறது போல அஞ்ஞான ஓடு மூடி மறைத்திருக்கிறது. குரு என்பவர் தீட்சை என்பதன் மூலம் தாய் பறவை முட்டையை அடைக்காத்து குஞ்சு பொறிப்பது போல இவனுடைய அஞ்ஞான ஓடு பிளந்து இவன் தன் சத்திய நிலையை உணர்ந்த பட்சியாக பிறக்க செய்கிறார் என்பார்கள். அதாவது ரெண்டு வெவ்வேறு ஜென்மாக்கள் இல்லை. தீட்சைக்கு முன்னே முட்டைக்கரு போல முடங்கி கிடந்த நிலை, அதற்கு பிறகு அதுவே சுதந்திரமாக பறக்கும் நிலை. தாய் முட்டையை குஞ்சு பொறிப்பதில் மூன்று வகை சொல்கிறார்கள். இங்கேதான் கோழி, மீன், ஆமை மூன்றும் வருகின்றன. தாய்கோழி என்ன செய்கிறது? முட்டையின் மேலேயே உட்கார்ந்து, அதாவது அதன் மேல் தன் ஸ்பர்சம் நன்றாக படும்படி அடைக்காத்து கொஞ்சு பொறிக்கிறது. இதுதான் ஸ்பர்ச தீட்சை. குரு சிஷ்யனை தொட்டு அவனுடைய அறியாமை ஓட்டை பிளக்க பண்ணுவது. குக்குடு தீட்சை என்ற பெயர் இப்போது புரிகிறதல்லவா? மீன் ஜலத்துக்குள் முட்டை போடுகிறது. பிரவாகத்தில் மீன் ஓர் இடமாக நிற்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும். முட்டையும் ஓடுகிற ஜலத்தில் ஒரு இடத்தில் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்கும். தாய் மீன் முட்டையின் மேலே உட்கார்ந்து குஞ்சு பொறிப்பதில்லை. பின்னே என்ன செய்கிறது? இதை பற்றி பயாலஜி ஜுவாலஜியில் என்ன சொல்வார்களோ, நம் சாஸ்திரங்களும் காவியங்களும் ஒரு மரபாக சொல்லி வருவதை நானும் ஒப்பிக்கிறேன். தாய் மீன் என்ன செய்யும் என்றால் முட்டையை தன் கண்ணால் தீக்ஷண்யமாக பார்க்குமாம்.
உடனே முட்டையை உடைத்து கொண்டு மீன் குஞ்சு வெளியில் வந்துவிடுமாம். குரு கடாட்சம் செய்கிற நயன தீட்சையை மத்ஸ்ய தீட்சை என்பது இதனால்தான். கமட தீட்சை அதாவது ஆமை தீட்சை என்றேனே, அது என்ன? ஜலத்திலே இருந்து தாய் ஆமை கரைக்கு வந்து முட்டையிட்டு விட்டு அப்புறம் ஜலத்துக்குள்ளேயே எங்கேயோ போய்விடுமாம். முட்டை ஒரு இடத்தில் கிடக்க தாயோ எங்கேயோ போயிருக்குமாம். ஆனாலும் அது முட்டை குஞ்சு ரூபமாக நல்லபடி பொரிய வேண்டுமே என்ற சிந்தனையாகவே இருக்குமாம். அதனுடைய அந்த தீவிர நினைப்பின் சக்தியிலேயே இங்கே முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வந்து விடுமாம். இதுதான் குரு செய்கிற மானச அல்லது கமட தீட்சை. அம்பாள் இந்த மூன்று தீட்சைகளை அளிப்பது எப்படி? அம்பாளுக்கு கண்ணழகை கடாட்ச விசேஷத்தை வைத்து மூன்று பிரசித்த க்ஷேத்திரங்களில் மூன்று விதமான ரூபங்கள் இருக்கின்றன. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்னும் ரூபங்கள். காஞ்சிபுரத்தில் காமாட்சியாகவும் மதுரையில் மீனாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் இருக்கிறாள். மூன்றிலும் கண் அழகு கடாட்ச விசேஷம் என்று சொன்னாலும் மூன்றிலுமே நயன தீட்சை தருகிறாள் என்று சொல்வதில்லை. மீன்தானே நயன தீட்சைக்கு சொன்னது. மீனாட்சி என்ற பெயரிலேயே மீன் இருக்கிறதே, இதனால் அவளைத்தான் கடாட்சத்தாலேயே ஞான தீட்சை தந்துவிடும் குருவாக சொல்லியிருக்கிறது. இது மத்ஸ்ய தீட்சை. காமாட்சி பக்தனை ஸ்பரிசித்து அவன் தலையிலே பாதத்தை வைத்து ஞானியாக்கி விடுபவள். சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்தரிக்கிற மூர்த்தி காமாட்சிதான். கரும்பு வில் புஷ்ப பானம் பாச அங்குஷத்தோடு சதுர்புஜையாக இருக்கிற மூர்த்தி. அதிலே ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளிடம் வேதங்கள் உபனிஷத்து என்கிற தங்களுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கிறவையான உன்னுடைய திருவடிகளை என் தலையில் கூட தயையினால் வையம்மா என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ருதீனா மூர்த்தானோ ததத்தி தவ யௌ சேக்கிரதயா மமாபியேதௌ மாதக சிரசி தயையா தேஹி சரணௌ. உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம் என்பது. ஆச்சாரியாளின் அத்வைத்தமான ஞான மார்க்கத்துக்கு வேதாந்த சம்பிரதாயம் என்றே பெயர். அதனால் இங்கே ஆச்சாரியால் ஞான குரு ரூபிணியாகவே அம்பாளை பாவித்து திருவடி தீட்சை வேண்டுகிறார் என்று ஆகிறது. அதற்கு காமாட்சியிடம் ஸ்பர்சமான குக்குட தீட்சை கேட்டிருக்கிறார். காசியிலே இருக்கப்பட்ட விசாலாட்சி பக்தர்களை அனுகிரக சிந்தையோடு மனசால் நினைத்தே ஞானம் அளித்துவிடும் கமட தீட்சை குருவாய் இருப்பவள். ஒரு தேசத்தின் எல்லா இடங்களையும் அறிந்து பிறருக்கு வழிகாட்டுபவருக்கு தேசிகன் என பெயர் என்றும், இதுவே உவமையாகு பெயராக ஒரு சாஸ்திரத்தின் எல்லா நுட்பங்களையும் அறிந்து அம்மார்க்கத்தில் பிறருக்கு வழிகாட்டியாய் இருக்கும் ஆச்சாரியருக்கும் பொருத்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ஸ்ருதீனா மூர்த்தானோ என்று தொடங்கும் 84வது லலிதா சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரம் 84வது ஸ்லோகம். இது குறித்த சில விவரங்கள் தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் என்ற உரையில் காணலாம்.